ஹாய், குட் மார்னிங். இன்னைக்கு உங்களுக்கு 100th டே ரெசிபி, ஒரு நெய்வேத்தியம், சத்யநாராயண பூஜைக்கு செய்யக்கூடிய ஒரு நெய்வேத்தியம் ஸ்வீட். அதுக்கு தேவையான பொருட்கள் 5: கோதுமை ரவா, சர்க்கரை, பால், பழம், நெய். இது எல்லாமே 1¼ கப். நீங்க எந்த கரண்டியில எடுத்தாலும் 1¼ கரண்டி, ஒரு கிண்ணத்துல எடுத்தீங்கன்னா 1¼ கிண்ணம், எதுல எடுக்கிறீங்களோ அதுல 1¼ எடுத்துக்கணும். எல்லாமே ஈக்குவல் ரேஷியோ. நான் இன்னைக்கு இந்த கப்ல எடுத்துட்டு இருக்கேன், 1¼ கப். 1¼ கப் பால் எடுத்து வச்சுட்டு இருக்கேன், 1¼ கப் ரவை எடுத்து வச்சுட்டு இருக்கேன், 1/4 கப்புக்கு இதை எடுத்துட்டு இருக்கேன், 1¼ கப் சர்க்கரை. எல்லாமே எடுத்தாச்சு. இது 1¼ கப் அளந்து எடுத்து வச்சுட்டேன். இப்போ இதை எப்படி பண்ணலான்றத பார்க்கலாம். இதை கண்டிப்பா எல்லாரும் ட்ரை பண்ணி பார்க்கணும். என்னோட 100th ரெசிபி, இட்ஸ் அ வெரி டேஸ்டி ரெசிபி. ஸ்டவ்ல பேன் வச்சாச்சு. ஃபர்ஸ்ட் இந்த 1¼ கப் நெய் எடுத்து வச்சுருக்கோம், அளந்து எடுத்து வச்சுருக்கேன். அதுல இருந்து கொஞ்சமா பாதி நெய் விட்டுக்கோங்க. நெய் நல்லா சூடானதும் 1¼ கப் கோதுமை ரவா. கோதுமை ரவைய நல்லா வறுக்கணுங்க. ரவை நல்லா வறுபட்டதும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், ஒயிட் ஒயிட்டா அது நல்லா பொரிஞ்சிருக்கும். ரவை நல்லா வறுபட்டு பொரிஞ்ச உடனே எடுத்து வச்சிருக்கிற இந்த 1¼ கப் பாலை போட்டுடணும். இனி சிம்ல வச்சு நல்லா இது வேகணும். இத நடுவில் நடுவில் கொஞ்சம் கிளறி விட்டுடுங்க. கொதி வருது அப்படின்னு கிளறி விடுங்க. அந்த லம்ஸ் இல்லாம அது வேகணும். சிம்ல வச்சா, மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சிம்ல வச்சா அது வேகும். ஒரு 5-7 மினிட்ஸ்ல வெந்துடும். பால் எல்லாம் அப்சர்வ் ஆயிட்டு, பால் அது வெந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வேகணும்னு இருந்ததுன்னா ஒரு சில ரவை கொஞ்சம் தண்ணி இழுக்கும். அப்படி இருக்கே ஒரு 1/2 கப் தண்ணி வேணா விட்டுக்கோங்க, தேவை இருக்காது. பழத்தை இப்படி பாதியா கட் பண்ணிட்டு இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கணும். நார்மலா எந்த பழமா இருந்தாலும் போடலாம். நேந்திரம் பழம் போடுறதா இருந்தா சர்க்கரை போட்ட உடனே போட்டுடணும், கொஞ்சம் வேகும் அது. இது எல்லாம் ஸ்டவ் ஆஃப் பண்றச்சே போட்டா போதும். இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கணும். இதுவும் கட் பண்ணி 1¼ கப் எடுத்து வச்சுக்கணும். தேவைனா மட்டும் ஒரு 1/2 கப் தண்ணி போட்டுக்கோங்க. இப்ப இது நல்லா வெந்தெடுத்து, வெந்த உடனே நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா 1¼ கப் சர்க்கரை, அதை போட்டுடணும். நேந்திரன் பழம் போடுறதா இருந்தா இந்த சர்க்கரை போட்டு மிக்ஸ் ஆயிட்ட உடனேயே நேந்திரனை போட்டுடணும். அப்பதான் அந்த ஃபிளேவர் இறங்கும். அந்த இதுல பூவன் பழம், கற்பூர வள்ளி இல்ல பச்சை வாழைப்பழம் போடுறீங்கன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ற ஸ்டேஜ்ல போட்டா போதும். சர்க்கரை போட்டோம்னா கொஞ்சம் நீர்த்துக்கும். நம்ம கேசரியில சர்க்கரை போடுற மாதிரி கொஞ்ச நேரம் அதை கிளறிண்டே இருந்தோம்னா அப்சர்வ் ஆகிடும். நல்லா மிக்ஸ் ஆயிட்டு வரும்போது அந்த எடுத்து வச்சுக்கிற பேலன்ஸ் நெய்யே விட்டுடணும். இவன் நெய் ஜாஸ்தி ஆகும் மட்டும் ஃபீல் பண்ண வேண்டாம். இதுக்கு எல்லாமே ஈக்குவல் ரேஷியோ, அதனால பயப்பட வேண்டாம். எல்லாமே ஒரே ரேஷியோவில் போட்டாங்க. தண்ணி தேவைன்னா மட்டும் சேர்த்தா போகிறோம். 99% தேவை இருக்காது. ஒரு சில கோதுமை ரவை வேக கொஞ்சம் லேட் ஆகும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறதுக்கு அதை மட்டும்தான் விடணும். நெய் எல்லாம் அப்சர்வ் ஆகிட்டு இது கொஞ்சம் இறுகும். இறுகும் போது ஆட்டோமேட்டிக்கா நெய் வெளியில தள்ளும், ஆயில் ஸ்பிளிட் ஆகும், அந்த கீ அப்படி தனியா ஸ்பிளிட் ஆகிட்டு வரும். அப்படி இருக்கச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணணும். பழம் போட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி மூடி வச்சிடணும்.
பார்த்தீங்கன்னா சைடில் பார்த்தீங்கன்னா அப்படியே கீ ஸ்ப்ளிட் ஆகிட்டு வெளில வரும் அந்த ஸ்டேஜில். இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும், இந்த வாழைப்பழத்தை போட்டுடணும். நான் இன்னைக்கு பூவன் பழம் எடுத்ததுனால கடைசியில் போடுறேன். நேந்திரம் எடுத்திருந்தேன்னா இந்த சக்கரை மெல்ட் ஆகிட்டு உடனே போட்டுடுவேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுக்க வேண்டியது. ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணால் பழம் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிருக்கும். இந்த ஸ்வீட்டை எல்லாரும் ட்ரை பண்ணி பார்த்து டேஸ்ட் பண்ணி பிடிச்சிருந்தா லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க, கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் போடுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. மேடம், இது என்னோட 100 டேஸ் குக்கிங் சேலஞ்சில் 100 டேஸும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காமல் அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.